ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 ரிஷபராசிக்கு. கோச்சார பலன்களில் முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியது குரு பெயர்ச்சி. குரு ஒரு இயற்கை சுவர். ஸோ அவருடைய பயிற்சியானது நமக்கு எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு அனைத்து ராசிக்காரியினரும் ஆர்வத்தோடு தான் இருப்பீங்க. அந்த வகையில் ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துகிறேன், இது வந்து ராசிக்கான பலன் தானே தவிர லக்னத்துக்கான பலன் அல்ல. இது ரிஷப லக்னத்துக்கு பொருந்துமான்னு தயவு செஞ்சு யாரும் கேட்காது. உங்களுடைய கேள்விகளில் இருக்கும் புத்திசாலித்தனம் தான் நீங்கள் இவ்வளோ நாள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்து என்ன கற்றுக்கிட்டீங்கிறத எனக்கு தெரியப்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மிருகசீரட நட்சத்திரம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கிய ரிஷபம், சுக்கரனுடைய ஆட்சி வீடு, இங்கே சந்திரன் உச்சம் பெறுவார். சௌமிய ராசி, பெண் ராசி, இரட்டைப்படை ராசி, பொறுமைக்கு பேர் போன பூமி தத்துவ ராசியும் கூட. வரும் மே 1 அன்று உங்கள் ராசிக்கு இதுவரை 12 இடத்தில் இருந்த குரு பகவான் ஜென்ம குருவாக உங்கள் ராசிக்கு வரார். பொதுவாக மூல நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜென்மகுரு பயங்கர சிரமம், ஜென்மகுரு சீதையை ராமர் பிரிந்தது போல அப்படின்லாம் போல் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. குரு பகவான் ஒரு ஒளி கிரகம், ரிஷபம் ஒரு நிலைத்த வீடு. இந்த நிலைத்த வீட்டில் இந்த ஒளியான குரு வந்து உட்கார்றதுக்கு நிச்சயமாக அவர் ஒரு சுப கிரகமாகவும் இருக்கிறதுனால நல்ல பல பலன்கள் தான் ரிஷப ராசிக்கு நடக்க இருக்கிறது. குரு பகவானுடைய பயிற்சியில் நற்பலன்களை அடைவதற்கு உங்கள் ராசிக்கும் நிச்சயம் தகுதி உண்டு. ஆனால் கோச்சார பலன்கிறது முதல்ல எவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10% தான், அதுக்கு மேலெல்லாம் பெருசாக அதில் ஒன்றும் எதிர்பார்க்கவே முடியாது. உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற தசா புத்தி, உங்கள் லக்ன ரீதியாக அந்த தசாநாதன் புத்திநாதன் எங்கே இருக்கிறாருங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையின் 90% பலன்களை தீர்மானிக்கும். மீதி இருக்கிற ஒரு 5-10% பலன் தான் இந்த கோச்சாரம். அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான், சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த குரு பயிற்சி. ஜென்மத்தில் வந்து குரு உட்கார்ந்தாருன்னா பொதுவாக தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். சரியா, இது வரைக்கும் வந்து குழப்பமான மனோநிலையில் இருந்து வந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான முடிவுகளை நிச்சயம் எடுக்க முடியும். உங்கள் ராசிக்கு அவர் வந்து அட்டம லாபாதிபதி. 8 இடமும் 11 இடமும் குருவனுடைய வீடுகள் உங்கள் ராசிப்படி. இவர் ஜென்மத்தில் வந்து உட்கார்றார். பொதுவாக குருவின் இருப்பை விட குரு பார்க்கும் இடங்களின் மூலமாகவே அதிக நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா பார்ப்பதன் மூலமாக அதிக சுபத்துவத்தை நன்மையை தரக்கூடிய கிரகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் குரு. இவருக்கு 3 விசேஷ பார்வைகள் உண்டு. 5, 7, 9 இடத்தை பார்ப்பவர். அந்த அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 5, 7, 9 இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். இதனால் என்னென்ன சாதகமான பலன்கள் நடக்கும்? முதல்ல ஜென்மத்தில் குரு உட்கார்ந்தாலே நீங்கள் தெளிவாயிடுவீங்க. ஒரு குழப்ப மனோநிலையில் இருந்துட்டு ஒரு விடுபடுதல் கிடைக்கும். தெளிவாக சிந்திப்பீர்கள், சிந்திப்பதை செயல்படுத்துவீர்கள், அந்த செயலினால் புகழ் அடைவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பம் என்னும் இருள் நீங்கிவிடும். இது ஒரு பிளஸ் பாயிண்ட். ராசிக்கு அட்டமாதிபதி ஜென்ம ராசியில் வந்து உட்கார்றது சிறப்பான்னு கேட்டால், நீண்ட தூர பிரயாணங்களுக்கு, வெளிநாடு போவதற்கு, திடீர் அதிர்ஷ்டத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உதவி புரியும். குரு தனது 5 பார்வையால் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதனால குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், காதலில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தை பெயருக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து வந்த 10 பிரச்சனைகள், வில்லங்கங்கள் முடிவுக்கு வரும். சூதில் சில நிலைகளில் வெற்றி கிட்டும் யோகிதைகள் உண்டாகும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடந்தேறிடும். 5 இடங்கிறது நம்ம மனசுக்கு பிடிச்ச சம்பவம். கௌரவம் புகழ் அந்தஸ்து உயரும். கௌரவம் புகழ் அந்தஸ்து இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். அங்காளி பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும். காதலில் ஜெயம் பெறுவீர்கள். ஒருதலை காதலால் வருத்தமும் துன்பமும் பட்டுக்கிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது காதல் கைகூடி கனிந்துருகி திருமணத்தில் முடியும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும். சொத்து வாங்கி குவிக்கும் யோகியதைகள் இருக்கும். உறவுகளுக்கு மத்தியில் உங்களின் கௌரவம் புகழ் தலை நிமிர்ந்த நிலையை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் மதிக்காமல் தெரிஞ்ச உறவுகள் கூட இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மரியாதை கொடுக்க அமைப்பாங்க.
உயர்கல்விக்கு முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி யோகிதைகள் கிடைக்கப்பெறும். ஒரு டிகிரி முடிச்சாச்சு, மேல் படிப்பு படிக்கலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக உதவி புரியக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஜென்மத்தில் குரு இருந்தால் புருஷன் மனைவி பிரிஞ்சிருவாங்க, குரு வந்து சீதை ராமர் பிரிந்தது மாதிரி பிரித்து வச்சிருவான்னு சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த மாதிரியான பலன்லாம் எதுவும் நடக்க போகிறது இல்லை. குருவின் ஏழாவது பார்வையினால கூட்டுத் தொழில் வலுப்படும், திருமண காரியங்கள் கைகூடி வரும். இதுவரைக்கும் திருமணம் நடப்பதில் நிறைய தடைகள் இருந்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அத்தனை தடைகளும் நிவர்த்தி ஆகுங்கிறது நிதர்சனமான உண்மை. பட் கண்டிஷன் சப்ளை, ஜாதக தசாபுத்திகள் ஒத்துழைக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சமுதாயத்தினால் போற்றப்படும் விதிகள் உண்டாகும். பொதுவாக ஏழாம் இடத்த குரு பார்த்தோம்னா சமுதாயத்தினால் போற்றப்படும் அமைப்பு, கூட்டுத் தொழில் ஏற்படுவது, கூட்டாளிகளால் ஆதாயம் கிடைப்பது, பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வருவது, இந்த சமுதாயத்திற்கு உங்களுடைய செயலினால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் மீண்டும் உங்களுக்கே நல்ல விதமாக திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏழாம் இடத்தின் சூட்சுமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கும் வாழ்க்கை துணையை குறிக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை ரீதியாக இறந்து வந்த கசப்பான மனோநிலை மாறும், கசப்பான மனோநிலை மாறும். நமது வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரோடு இருந்து வந்த இணக்கமற்ற உறவு நிலை மாறும், ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். பழைய கூட்டாளிகளிடத்தில் தீர்க்கப்படாமல் இருந்து வந்த கணக்கு வழக்குகள், வம்பு வழக்குகள் பைசல் செய்யப்படும். இதெல்லாம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அமைப்பு. உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கப்பெறும் இந்த சமுதாயத்தினால. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும். மேலும் குரு ஒன்பதாம் இடத்தில் உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனாலே குருமார்களின் ஆதரவு கிட்டும், தகப்பன் மகன் உறவு நிலை சீர்படும், அரசியலில் ஆதாயம் கிடைக்கும், அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு முன்னேற்றம் போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசியலில் அடுத்த கட்டத்தினுக்கு நகர்வதற்கான யோகியதைகள் ஏற்படும். உங்கள் பாக்கியம் வலுப்பெறும் என்பதனாலேயே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை, ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதன் மூலம் ஆதாயமும் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தகப்பனாதி வர்க்கத்தோடு இருந்து வந்த முரண்பாடான கருத்துகள் நீங்கும். நல்ல குருவின் பேரருள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். உயர்கல்வியை எதிர்நோக்குபவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து குருவின் பார்வை உயர்கல்வி வாய்ப்புகளை உருவாக்கும். நீண்ட தூர பிரயாணத்தினால ஆதாயம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். ஒன்பதாம் இடங்கிறது நீண்ட தூர பிரயாணத்தை நமக்கு குறிக்கும், நீண்ட தூர பிரயாணம். அந்த வகையில் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் போன்றவை ஏற்படும். இன்னொரு அமைப்பு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறதுல ஒரு கனெக்டிவிட்டி. குரு வந்து ஒரு பதினோராம் அதிபதிங்கிறதுனால திருமணம் முறிவு ஏற்பட்டு மறு திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி சாதகமான பல பலன்களை கொடுக்கும். ரெண்டாவது திருமணத்துக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலனானது சாதகமாக இரண்டாவது குழந்தை பாக்கியதையை ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சொத்துக்கள் பிரிவினைக்குள்ளாகும். சொத்துக்களை வந்து நீண்ட காலம் பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கே 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எங்கள் மாமனார் மாமியார் சொத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புறவங்க, அப்பா அம்மா சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இவைகள் சுமூகமான முடிவை எட்டும் வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் குரு பெயர்ச்சி பலன்களில் சாதகமான தசாபுத்திகள் நடக்க இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சாதகமான ஃபேவரபிளான லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள், கேந்திராதிபதிகள், வலுப்பெற்ற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் என்பது நிச்சயம் நிலைத்த நீடித்த நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் மிகுதி. நிலைத்த வீடுங்கிற வீட்டில் ஒரு சுபகிரகம் வந்து உட்காரும்போது நிலைத்த நீடித்த நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாக நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே நீடித்த பலனளிக்கும் நிகழ்வுகளாக இருக்கும். அதனால் ஜென்மத்தில் குரு வந்தாரு அப்படிங்கிறத நினச்சி ரிஷபராசிக்காரர்கள் எல்லளவும் கவலை கொள்ள தேவையில்லை. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டோடு உங்கள் ராசிக்கு உகந்த அமைப்பான பெண் தெய்வங்களை வழிபடுவது, கடல் நீராடுவது, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது போன்றவற்றின் மூலமாக மேலும் சாதகமான அனுகூலமான பல பலன்களை நீங்கள் பெற முடியும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களையே மிகுதியாக வழங்கும் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.